காரி பருவத்தில் 159.55 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். காரி பருவ காலத்தில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தமிழகம், உத்தரகாண்ட், சண்டிகர், ஜம்மு மற்றும் காஷ்மீர், கேரளம், குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்து கடந்த 26ஆம் தேதி வரை 159.55 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் மொத்தம் 134.52 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதனால் தற்போதைய நெல் கொள்முதல் 18.61% அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு மொத்த நெல் கொள்முதல் 159.55 லட்சம் மெட்ரிக் டன்னில் பஞ்சாப் மாநிலம் மட்டும் 107.81 லட்சம் மெட்ரிக் டன் பங்களிப்பை அளித்துள்ளது. இது மொத்த கொள்முதலில் 67.57% தற்போதைய காரிப் சந்தை காலத்தில் சுமார் 13.64 லட்சம் விவசாயிகள் ₹30,123.73 கோடி பணம் பெற்று ஏற்கனவே பயனடைந்துள்ளனர். மேலும் மாநிலங்கள் விடுத்த வேண்டுகோள்படி தமிழகம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், தெலுங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து 45.10 லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்களை ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளம் மற்றும் தமிழகத்திலிருந்து 1.23 லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம், மகாராஷ்டிரம் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த 1247 விவசாயிகளிடமிருந்து கடந்த 26ஆம் தேதி வரை 1543.11 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு, உளுந்து மற்றும் வேர்க்கடலையை ₹10.08 கோடி குறைந்தபட்ச ஆதரவு விலையில் அரசு முகமைகள் கொள்முதல் செய்துள்ளன. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து இதே காலகட்டத்தில் 76,512 விவசாயிகளிடமிருந்து 3,98,683 பருத்தி பேல்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. அக்ரி டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.